நான் கேமரா பார்த்து பேசணுமா? கொஞ்சம் டப்பிங் கரெக்ஷன்ஸ் அங்கங்க இருந்தது. At some point of time, I'll start acting. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அதுவும் இந்த மாதிரி ஒரு as in such a wonderful film, I didn't think I'd debut in. நான் வந்து ஐ ஹவ் பின் டூயிங் தியேட்டர் ஃபார் 3 years வித் அ கம்பெனி கால் த லிட்டில் தியேட்டர். தே லைக் ஃபேமிலி. ஸோ அவங்க மூலமாக ஒன் ஆஃப் மை டைரக்டர்ஸ் கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியம்னு, ஹீ இஸ் மை மென்டர், ஹீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். He directed a play called Pensive, which happened short and sweet last year. So exacta oru varshathukku minnadi short and sweet la vande and the play perform panna. It was a 10 minute monologue. Adu vande it came runners up in the competition, and ella scripting, direction, everything, it won prizes. I also won actress award. ஸோ அதுக்கு வந்து மனோஜும் விஷாலும் ரெண்டு ஏடிஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தேட் கால் மீ ஃபார் அன் ஆடிஷன். ஸோ ஐ ஹேட் அரவுண்ட் 4 or 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஆடிஷன். முதல்ல நான் வந்து ஜெனிஃபர், அதாவது ரம்யாவோட ரோலுக்கு முதல்ல ஆடிஷன் பண்ணேன். அது பயங்கரமாக சொதப்பி, அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் இருக்குது ஆனால் நேம் ரிவீல் பண்ணல, அந்த கேரக்டரோட ரெலவென்ஸ் ஸ்டோரிக்கும் ரிவீல் பண்ணல, செல்வின்னு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு அந்த ஆட்டோ சீனை முதல்ல என்னை ஆடிஷன் பண்ண வச்சாங்க. அது ஒரு 3 rounds, 4 rounds போய் ஓகே ஆச்சு. ஸோ ஐ ஹாவ் டு பி பிளெஸ்ட் பிகாஸ் இட்ஸ் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். அது வந்து கிளைமேக்ஸில் வர ஒரு விஷயம்னு தே வாண்டட் டு ரீடெயின் இட். ஸோ தே செட், இன்ஃபேக்ட் ஆடியோ லான்ச் கூட நடக்கும்போது ஐ ரியலி வாண்டட் டு கம், ஆனால் என்னை கூப்பிட்டு நீங்கள் வராதிங்க, ப்ரெஸ் ஃபுல்லாக இருப்பாங்க, வி டோன்ட் வாண்ட் யுவர் ஃபேஸ் டு பி ரிவீல்டுன்னு. ஐ அண்டர்ஸ்டுட் இட் வாஸ் நீடட் ஃபார் த ஃபில்ம் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் என்னை வந்து ரொம்ப குவயட்டாக க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் நான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னு. ஸோ இட் வாஸ் நெசசரி ஃபார் த ஃபிலிம், ஸோ ஐ ஹேட் டு டூ இட். நான் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தேன் பிகாஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிரச்சனை நடந்து முதல்ல அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு அந்த நாள் தெரியல. அப்புறம் அது ரிலீஸ் ஆனவுடனே நாங்கள் எல்லாம் 9 o'clock ஷோ போனோம். அவ டீம் வந்து எஸ்பி சினிமாஸில் போயிருந்தாங்க, நான் என் ஃபேமிலியும் என் ஃப்ரெண்ட்ஸோடையும் போனோம். அண்ட் எவ்ரிபடி ஹெட் சட் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பிகாஸ் இட் வாஸ் மை டெப்யூ. அண்ட் நான் தான் முதல் தடவை ஐ வாஸ் வாட்சிங் த ஃபிலிம். ஸோ இனிஷியலி எனக்கு வந்து முதல்ல டைரக்டர் கிட்ட பேசும்போது, அதாவது நான் எனக்கு ரோல் ஓகே ஆனவுடனே எனக்கு வந்து ஃபஸ்ட் 10 or 5 minutes தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் டப்பிங், கொஞ்சம் டப்பிங் கரெக்ஷன்ஸ் அங்கங்கே இருந்தது. அப்போ வந்து தே ஹட் செட் இல்லை உங்களுக்கு வந்து 20 minutes ஸ்க்ரீன் டைம் இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு சீ வாட் ஐ ஹெட் டன் ஆன் ஸ்க்ரீன். அதாவது மற்ற ஃபிலிம் எனக்கு வந்து அவுட்லைன் பேசிக் ஸ்டோரி தான் தெரியும், ஆனால் எப்படி எடுத்திருக்காங்க, என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த சவுண்ட் சிங்க் சவுண்ட் படம், ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இட் வாஸ் குவைட் நைஸ். தியேட்டரில் வந்து ஒரு 15 பேர் அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லாங் டைலாக்லாம் கிளைமேக்ஸ் முடிஞ்சு எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வரும்போது எக்கச்சக்கமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஓவரால் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ். யார் பார்த்தாங்களோ வந்து கூப்பிட்டு படம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் இட்ஸ் பின் அப் டு த மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வெரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் த கான்செப்ட் இஸ் முதல்ல ரத்னா சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது அம்லா பால் சொன்ன மாதிரி ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் இஃப் திஸ் இஸ் ஹிஸ் ஓன் ஸ்கிரிப்ட் ஆர் யூனோ திஸ். இட் அப்படியே ரொம்ப நியூவாக இருந்தது. இட் வாஸ் வெரி யூனிக், ரொம்ப யூனிக். அவர் ரொம்ப யோசித்து எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சுது. ஹீ இஸ் கிவன் அ லாட் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஹீ இஸ் ஐ திங்க் ஷீ இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் 8th standard இருந்தேன், அப்போ தான் நான் மைனா முதல்ல பார்த்தேன். மைனா பார்க்கும்போது ஐ தாட் ஷீ வாஸ் ஃபினாமினல், பெட்டர் தென் அ லாட் ஆஃப் யூனோ ஆக்ட்ரஸஸ் ஐ ஹவ் சீன். அவர் தென் பர்ஃபார்மென்ஸ் வந்து அவ்வளோ ராவாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷீ கேம் இன் அ லாட் ஆஃப் கிளாமரஸ் ரோல்ஸ். அப்புறம் அம்மா கணக்குலையும் பார்த்தேன், ஐ தாட் ஷீ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஆனால் எனக்கு வந்து மைனா வாஸ் ஐ ரிமெம்பர் என் அப்பா கிட்டே சொல்லும்போது ஐ சட் இட் வாஸ் அ ரியலி நைஸ் மூவி. நான் நினச்சி கூட பார்க்கல ஐ வுட் பி ஆக்டிங் வித் ஹர் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம்.
ஆனால் எவ்ரி திங் ஃப்ரம் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ் டு டூ அ ரோல் லைக் திஸ் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் நெயில்டு இட் ஷீ இஸ் நெயில்ட் காமினி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐயோ அது வந்து தெரியலே, ஐ டெஃபினெட்லி வோன்ட் டு வாட் மை கேரக்டர் டே, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அவ்வளோ பண்ணுறதுக்கு. பட் it is quite a sensitive situation. There is a line, there's a very thin line between having fun and making the other person feel very bad. So na vandu I would have laughed about it, maybe social media la or post potirpen idu madri nadandhathu. So it's pretty much it. Ellame or limit la panna nalladhu nenikiren, romba over board ah அந்த மூவியில் கூட வரும் போதும் காமினி இதுக்கு மேலே பண்ண வேணாம், ஆனால் அவங்க வந்து அது ரொம்ப மேக்ஸிமம் பிரேக்கிங் பாயிண்ட் ரீச் பண்ண வரைக்கும் தே வில் கீப் புஷிங் இட். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் ஷுட் பி டன் இன் அ லிமிட். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன். ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் பி ஃபெமினிஸ்ட் அண்ட் எவ்ரிபடி ஷுட் ஃபெமினிசம்னா இந்த ஃபெமினிசமே நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃபெமினிசம்னா ஃபீமேல்ஸ் பெட்டர் தென் மேல் இல்லை, அதாவது ஆண்கள் வந்து கீழே தள்ளுற மாதிரி அந்த கான்செப்ட் இல்லை. ஃபெமினிசம் வந்து போத் உமன் அண்ட் மென் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ், எஸ்பெஷலி மென்டலி. இப்போ வந்து ஃபீமேல்ஸை ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது, தட் இஸ் வாட் ஃபெமினிசம் இஸ் அபவுட். அண்ட் அந்த கான்செப்ட் ஒழுங்காக புரிஞ்சின்றாலே ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் மிஸ்யூஸ் ஃபெமினிசம் அஸ் த டேர்ம் தட் இட் இஸ், பிகாஸ் இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டேர்ம். மூவியை பற்றி நான் இந்த மாதிரி ஒரு படத்தில் டெபியூ பண்ணோன்னு ஐ திங்க் ஐ கொடுத்து வச்சுருக்கணும். ஐ நெவர் தாட் தட் ஐட் கெட் அ ஃபிலிம் லைக் திஸ். அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா அந்த டைலெக்ட் ட்ரெயினிங், அதாவது நான் வந்து ஒருத்தர் மீரன் சார் வந்து தேனியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, அண்ட் ஹீ ஹேட் ரியலி ஹெல்ப் மீ வித் த டைலெக்ட். அண்ட் அந்த தேனியிலேருந்து வர பொண்ணு வந்து எப்படி பேசுவான்னு தே ஹெட் ஹெல்ப் மீ. ஸோ அவர் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். அதுக்கு மேலே ஏடிஸ் ரத்னா சார் எல்லோரும் தே வாஸ் ஸோ பேஷண்ட் வித் மீ. ஏன்னா எனக்கு வந்து தமிழ் வராதுன்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் திக்கும், எனக்கு வந்து யோசிக்கிற லாங்குவேஜ்லாம் இங்கிலீஷ் தான். ஸோ தேங்க் காட் இஃப் தே ஹேடன் பின் பேஷன் வித் மீ நான் இந்த படத்தில் இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் யா, ஃப்யூச்சர் பிளான்ஸ் இப்போதைக்கு தெரியல, ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போது பார்க்கலாம். அப்கமிங் ப்ராஜெக்ட் இல்லை, இன்னும் மூணு நாள் தான் இருக்குது. இப்போ தான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ தேங்க்யூ. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இல்லை. நான் வந்து தியேட்டர் தான் பண்ணுறேன். நான் வந்து நான் சொன்ன மாதிரி லிட்டில் தியேட்டர்னு ஒரு நாடக கம்பெனியோடு இருக்கேன். அவங்களோட ஐ ஹவ் டன் ஒரு 5-6 ப்ரொடக்ஷன்ஸ். அதில் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து மலேசியாக்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கு, அண்ட் இட்ஸ் தியேட்டர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஆல். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இட்ஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவேன், எனக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆனால் அதில் மட்டும் அப்புறம் நடிப்பில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் போனதே இல்லை. ஸோ தட்ஸ் வென் ஐ நியூ தட் இது தான் எனக்கு பண்ணும், திஸ் இஸ் வாட் ஐ மென்ட் டு டூ. நான் வந்து ஐ எம் அன் ஒன்லி சைல்ட். நான் வந்து ஐ பாஸ் அவுட் ஆஃப் காலேஜ் ஒன்லி லாஸ்ட் இயர். ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை பேரண்ட்ஸ். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வந்து ஷூட் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் வந்தாங்க, தேனிலாம் போனால் அங்கே கூட வந்தாங்க. இன்ஃபேக்ட் ஐம் ஷுவர் எவ்ரிபடி ஆன் செட் லவ்ஸ் மை மாம் மோர் தென் மீ, ரொம்ப அது வெரி ஃபாண்ட் ஆஃப் மை மதர். அண்ட் அப்பாவும் ஆக்சுவலி சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்பா ஒரு நாள் வந்தார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ ஈ கேம் ஃபார் த ஷூட். ஸோ அந்த லாஸ்ட் சீனில் நான் ஒரு கிளாஸில் இருப்பேன், அப்போது ஒரு ப்ரொஃபஸர் டீச் பண்ணிட்டு இருப்பார், அது என் அப்பா தான். ஸோ அவரும் சொன்னால் ஓ நானும் டெபியூ பண்ணிட்டேன்னு. ஸோ தேர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ். நான் ஐ நெவர் ஹேட் டு சிட் அண்ட் டவுன் அண்ட் சே இங்கே பாருங்கள் ஐ வாண்ட் டு டூ ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங் எல்ஸ், அது மாதிரி ஒரு டாக்கே கொடுத்ததில்லை. தே நியூ அண்ட் தே ஓ ஃபுல்லி சப்போர்ட்டிவ் அண்ட் தே என்கரேஜ்ட் மீ. ஸோ